ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணிய நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்களை தேதி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன்களாக இங்கே நான் வழங்கப் போகிறேன் இதில் ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் அவரவர்களுக்குரிய ராசி அம்சத்தின் அடிப்படையிலும் இந்த பலன்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது அந்தந்த தேதிகளுக்கான பலன்கள் நான் கொடுக்கும்போது விரிவாக சொல்லி தான் நான் தரப்போகிறேன் ஏற்கனவே போன்ற மாதம் போன மாதங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதே போல் தான் இந்த மாதமும் முழு விளக்கத்தோடு நான் தரப்போகிறேன் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் இதில் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி மட்டுமல்லாது பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி எடுத்து பார்க்கும்பொழுது வரக்கூடிய எண்களின் அடிப்படையிலும் இந்த பலன்கள் வேலை செய்கிறதுனால உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கான பலன்களையும் பார்த்து பயன்பெறுங்கள் குருவின் ஆதிக்கம் கொண்ட மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்களை விரிவாக பார்க்க போகிறோம் குருவின் ஆதிக்க வீடுகளான தனுசு மற்றும் மீனராசியைச் சேர்ந்தவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய ஒரு மாற்றங்களோ அல்லது நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் எதுவும் எதிர்பார்த்திட முடியாது அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இது இருக்கும் சோர்ந்து போய் உட்கார்ந்துடாமல் உங்களுடைய முயற்சிகளை எந்த அளவுக்கு அதிகப்படுத்திக் கொள்கிறீர்களோ அதற்கு போல வரக்கூடிய மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிதாக உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றியை தரக்கூடிய மாதமாக அது அமைஞ்சிடும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விதையை விதைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குது அதற்கான பலன்கள் அறுவடை செய்வது வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக நிகழும் முதல் வாரத்தை பொறுத்தவரை மூன்று இந்த தேதி அதன் பிறகு ஏழாம் தேதி இந்த இரண்டு தேதிகளில் உங்களுடைய பொருளாதாரத்திற்கான வரவு அப்படிங்கிறது இருக்கும் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கான பண வரவுக்கான நாளாக இது அமையுதுங்க புது முயற்சிகள் எதுவும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிதாக துவங்க வேண்டாம் ஏதேனும் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அதற்காக இந்த தேதிகளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதை தவிர்த்துக்கலாம் மற்றபடி பொருளாதாரத்திற்கான ஏதேனும் நிலுவைத் தொகை வருவது உங்களுக்கான பணம் இவ்வளோன்னா நீங்கள் எதிர்பார்க்கல ஆனால் அந்த பணம் கைக்கு வந்து சேருவதெல்லாம் இந்த நாட்களில் உங்களுக்கு நிகழும் ஆறாம் தேதியை பொறுத்தவரை தெய்வ வழிபாட்டிற்கான நாளாக இந்த முதல் வாரத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் உங்களுடைய பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாள் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்குரிய வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாளாக அது அமைது ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை பண வரவிற்கான நாளாக அது இரண்டாவது வாரத்தில் உங்களுக்கு அமைது பன்னிரெண்டாம் தேதிங்கிறது பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த இரண்டாவது வாரத்தில் அது உங்களுக்கு வருது மூன்றாவது வாரத்தை பொறுத்தவரை இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த தேதியில் தெய்வ வழிபாட்டின் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு நாளாக அது அமைது இந்த தெய்வ வழிபாட்டிற்கான நாட்களில் நீங்கள் என்ன செய்யலான்னா ஏற்கனவே விடுபட்ட தெய்வ வழிபாடு பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் அப்படி போக முடியாத சூழ்நிலையில் திடீர் திடீர்னு லாக்டவுனு இந்த மாதிரியான சூழ்நிலைகள்னால் அப்படி போக முடியல பிரயாணம் பண்ண முடியலன்னா வீட்டிலேயே விளக்கேற்றி வைத்து இந்த நாட்களில் உங்களுடைய பிரார்த்தனைகளை குடும்பத்தோடு வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் அந்த அளவுக்கு ஒரு தெய்வ மிக்க நாளாக இந்த தேதி அமைதி இருபத்தி ஒன்றாம் தேதி நான்காவது வாரத்தை பொறுத்தவரை இருபத்தி மூன்றாம் தேதி உங்களுடைய புது முயற்சிகளை நீங்கள் இந்த நாளில் தோங்கலாம் இது வந்து இந்த மாதத்தின் கடைசியாக வருவதனால் வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நல்ல அனுகூலத்தை உண்டு பண்ண போகுதுங்கிறதுனால இந்த தேதியில் நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகள் இருந்தால் அதை நீங்கள் முறையாக செய்ய ஆரம்பிக்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது பண வரவை பொறுத்த வரைக்கும் நான்காவது வாரத்தில் முப்பதாம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு விடுபட்ட வருவாய் ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சியும் எடுங்க அல்லது உங்களுக்கு கைக்கு வந்து சேர வேண்டிய தொகை வந்து ஏதேனும் ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இருபத்தி ஏழாம் தேதியை பொறுத்தவரை தெய்வ வழிபாட்டிற்கான நாளாகவே மறுபடியும் அது வருது அந்த நாட்களில் உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நீங்கள் எண்ணிய எண்ணங்களில் ரொம்ப ஒரு கவனம் செலுத்தி நீங்கள் கடவுளிடம் கோரிக்கையாக வைக்கும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைக்குரிய நல்ல ஒரு பலம் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் இதில் இந்த பதினோராம் தேதி வந்து தெய்வ வழிபாட்டிற்கான நாளில் ஒரு சிறப்பான ஒரு நாள்னே சொல்லலாம் அந்த நாளில் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு தன்மை மன தெளிவுங்கிறதும் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த இரண்டாவது வாரத்தில் வரக்கூடிய அந்த பதினோராம் தேதிங்கிறது சந்திர வழிபாட்டிற்கான ஒரு நாளாக வருது பொதுவாகவே குருவுக்கு வந்து சந்திரன் வந்து மிகப்பெரிய ஒரு நட்பு ரீதியான ஒரு கிரகம் மட்டுமல்ல நிச்சயம் வந்து நல்லது நல்ல மன தெளிவை கொடுத்து நல்லது செய்யக்கூடிய ஒரு காலமாக அந்த நாள் அமையுது அந்த நாளில் உங்களால் முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வரலாம் ஆலயங்கள் திறக்கும் பட்சத்தில் அல்லது ஒரு சில மாவட்டங்களில் ஆலயங்கள் திறந்திருக்காங்க அந்த அந்த ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு ஆலயமாக இருந்தாலும் நீங்கள் சிவ வழிபாடோ அல்லது விநாயகர் வழிபாடோ நீங்கள் செய்யும் பொழுது அது நல்ல பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றுத்தரும் இப்போது இந்த மாதத்தை பொறுத்தவரை வீட்டு பெண்களுக்கு இது வந்து ஒரு பெரிய மாறுதல்களை கொடுத்துடாத மாதம் கையிருப்புகள் ஏதேனும் ஒரு வகையில் வந்து செலவாகக்கூடிய மாதமாகவே இது இருக்கிறதுனால முடிந்தவரை எதினும் முதலீடு செய்திட வேண்டாம் இருக்கும் பணத்தை சேமித்து வைத்திருக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க கையிருப்புகள் கரைஞ்சிராத வண்ணம் வேறு ஏதேனும் அத்தியாவசிய செலவுகள் இருந்தால் கூட ஒரு முறைக்கு பத்து முறை யோசித்து அதன் பிறகு செலவு செய்ய வேண்டும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் கிடையாது வரக்கூடிய கல்வி ஆண்டிற்கான முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க இவ்வளோ நாள் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பழகி போயிருந்திருக்கும் அதனால் அந்த ஒரு தன்மையிலேயே நீங்கள் உங்களுடைய கல்வியை தொடரலாம் உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் கவனம் செலுத்தி ஏன்னா இதே போல் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வந்து எளிதாக நம்ம தேர்ச்சி பெற முடியும்னு சொல்ல முடியாது அதனால் கவனமாக உங்களுடைய முன் தயாரிப்புகள் வர இந்த ஆண்டிற்கான முன் தயாரிப்புகளில் நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது நிச்சயம் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு உயரலாம் பிஸ்னஸ் பீப்புளை பொறுத்த அளவுக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எந்தவித பெரிய முதலீடுகளும் கண்டிப்பாக செய்திடவே கூடாதுங்க முடிந்தவரை கையிருப்புகளை அப்படியே வைத்துக்கொண்டு வேறு ஏதேனும் ஒரு வளர்ச்சிக்கான புதிதாக ஒரு விஷயத்தை தூங்குவதோ அல்லது இருக்கக்கூடிய பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறதோ கூட இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம் வரக்கூடிய மாதங்களில் அதற்கான முடிவுகள் எடுங்க அப்போது உங்களுக்கான காலம் நல்ல காலமாக கூட கணிந்திருக்கலாம் உங்களுடைய முடிவுகளை தள்ளி போட்டதற்காக நீங்கள் சந்தோஷம் கூட பெறலாம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு மாறுவதை முழுமையாக தவிர்த்துடுங்க நீங்கள் இந்த மாதத்தில் வேறு ஏதேனும் ஒரு நிறுவனத்திற்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா அது பெரிதாக கை கொடுக்காமல் இந்த நிறுவனத்தையும் விட்டு சென்ற நிறுவனத்திலும் பெரிதாக அங்கீகாரம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாயிடும் அதற்கான முயற்சிகள் எல்லாத்தையும் வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை எதுவும் செய்யாமல் இருப்பதே ஒரு சிறந்த ஒரு நடவடிக்கையாக இருக்கும் இப்போது நீங்கள் பார்த்தது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதி தேதியின் கூட்டு எண் மற்றும் ராசியின் அம்சப்படி இருக்கக்கூடிய பலன்களாக இங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இதில் உங்களுடைய பேர் எண் அப்படின்னு ஒரு எண் சம்மந்தப்படும் அந்த எண் அடிப்படையிலும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களாக இருக்கிறதுனாலேயே இலவசமாக பிரத்யேகமாக நான் உங்களுக்கு பொது பலன்களாக வழங்குறதா இருக்கேன் இந்த பொது பலன்களில் உங்களுடைய பெயர் பற்றிய குறிப்புகள் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் எழுத்துக்கள் எண்கள் பற்றிய குறிப்புகள் வந்து உங்களுக்கு விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி தேதியின் கூட்டியின் பற்றிய விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களுக்கான பதில் முடிந்தவரை மூன்று நாட்களுக்குள் நான் அனுப்பி வைப்பேன் எனக்கு அடுத்தடுத்து நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து மூன்று நாட்களுக்குள் உங்களுக்கான பதிலை பொது பலன்களாக அனுப்பி வைப்பேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி